பல்லவி சேஷையரோட ஒரு காம்போசிஷன் இது. எந்தனி வினவந்துரா ஊர்மிகா ராகம், இப்போ ஊர்மிகார் அதில் போட்டிருக்கு. அதனோட பேர் அவர் கொடுத்துருக்கிறது சுத்தான்னு கொடுத்துருக்கார், சுத்த ராகம்னு. தாளம் வந்து அவர் கொடுத்துருக்கிறது திசர ஏகம்னு கொடுத்துருக்கார். இது பாதி தாளம் திசர கதியில் பாடிட்டு இருக்கோம். அதே தான் சேம் தான். 57வது மேளகர் தான் சிம்மேந்திர மத்தியமத்தில் ஜன்யம். ஹாரோட ஆரோட முதல்ல அந்த ராகத்தை பார்த்தோம்னா ¡Gracias!
பார்க்கும்போது நோட்டேஷன் பார்க்கும்போது என்ன கார்வ போட்டிருக்குன்னு பார்த்துக்கணும். அதுதான் நோட்டேஷன் வச்சுக்கிறது. இருக்கா இது என்ன தாளம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதை அப்படி வச்சுக்கணும். நம்ம தனியாக பாடம் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கணும். நான் பாட்டை போது கண்டிப்பாக தரும். தெரியுதா? அதாவது சுரத்தை பாடிட்டு பாடும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா நீங்களாக ஒரு புது கீர்த்தனை பாடம் பண்ணும்போது மற்றவர்கள் இப்படி தான் பாடம் பண்ணும். முதல்ல சுரத்தை பாடி பார்க்கணும். அந்த கார்மிகளை கரெக்டாக வச்சுட்டு அந்த அனுசரங்களை கொடுத்தா தான் ஒரு எல்லாத்தையும் நோட்டேஷனில் எழுத முடியாது. எழுதினா ஒரு கீர்த்தனை கூட பாடம் பண்ண முடியாது. இல்லை அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதை இந்த நோட்டேஷன்ஸ் என்ன வேல்யூ அதில் கூடுமான வரைக்கும் புரியிறாப்புற நோட்டேஷன் இருக்கணும். அதை அதை ஃபாலோ பண்ணால் தான் என்ன அதனால் ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டால் நோட்டேஷனோடு வச்சுட்டு பாடம் பண்ணால் மறக்கவே மறக்காது. எல்லாத்தையும் கவர் பண்ணும். இது மேடையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. படாருன்னு அது வால்யூம் ஏற்றுறது கிடையவே கிடையாது. அதுகிட்ட போய் எல்லாரும் ஜாயின் பண்ணால் அப்போது எல்லா மாடுலேஷனும் கிடைக்கும். இது இப்போ இதை ஏற்றி விட்டுட்டா எப்படி அது? இது சும்மா இது ஒரு மிஷின். இது அது சவுண்ட் ஏற்றினே ஏற்றிட்டு இருக்கும். அது நம்ம தான் போய் இது கூட போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அது என்ன பண்ண கேட்கும் போது அவுட் புட்டில் இது மட்டும் தான் கேட்டுருக்கோம். நம்மளோட வாய்ஸ் கேட்காது. எல்லாம் அது உள்ள போயிடும். மகரி சரி கபாபரி சரி கபாபி வீண
One, two. Yeah,
ஆயத்தை ஃபுல்லாக பாடி தான் முடிக்கணும். வா தனி வீண விந்துரா எவரிதோ
So
ரி பரி சரி சரி பரி சரி பை Mm-hmm.
அடுத்தது சோ இப்ப பாடும்போது அந்த மூடு அப்படி பிரிச்சு பாடணும். அந்த 20 எடுக்கிறது முன்னான மூணு கார்வ இருக்கு. கரி நி பாரி நி பி மரி சரி பரி சரி
Gariza, Baba Gariza, Ni Baba Gariza. Sani Baba Gariza, Ni Baba Gariza. Sani Baba Baba. Sani Baba Gariza, Ni Baba Gariza. Magariza, Pama Gariza, Niba Magariza, Zani Baba, Baniza, Diga, Di, Di Baba, Gari, Di, Pama Gariza, Magariza, Pama Gariza, Magariza, Baba Gariza, Ni 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 Baba Risa, ni baba, risa, risa, ni baba, risa, risa, ni sariga, risa, risa, mono, ni sari mono, ga mono, risa, risa, ni baba, risa, risa, ni sariga, risa, risa, ni baba, risa, risa, ni sariga, gari ni baba, ga ri. Gari ni baba, so gari ni baba, ma naale ri moon. Gari ni baba, ri. Gari ni baba, ri. Ri correcta gula, moon e mukal moon tra naale gula. Adi adak, abba abba parbo ri na the. Gari ni baba, ri ri ni baba ga. Gari ni baba, ri ri ni baba ga. Gari ni baba, ri. Baba Gaga. Gari ni Mama, ni Mama Gaga. Ni Mama Gariza, ni Mama Gariza. Ni Mama Gariza. Ni Zaza, ni Papa, ni Zaza, ni Zadika. Gari ni Mama, ni Baba Gaga. Ni Mama Gariza. Ni Zaza, ni Papa, ni Zaza, ni Zadika. Baba, ni baba, gari 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 ni baba, 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 Ba
மகரி ரொம்ப காமிக்க கூடாது மகரி ச பாபா கரி சனி பாபா கரி ச சனி பாபா பரி சனி கரி நி பாபா கரி நி பாபா கரி மகரி ச மகரி ச பாபா கரி சனி பாபா கரி ச சனி பாபா பரி சனி கரி நி பாபா கரி நி பாபா கரி மகரி ச கரி ச சனி பாபா கரி ச ச நி சரி Yeah.
Ba da yu ba de du na.
Samula tolaga
இப்போ இதில் வந்து மூணாவது தோ தளம் தோ சமூல தோலக சரிக பரிச தோலக Pani basani dani pani dani di to samula to la kaseyu 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 சா கார்வம் கிடையாது தோ சமூல தோ சமூல தோலக செய்யூ சரி சரி தோலக செய்யூ தோ சமூல தோலக செய்யூ சாதோட கனெக்ட் இருக்கணும் சரி சரி பீனோத நீது good
நல்லா பாடினா வாழலாம் நிச்சயமாக சொல்லணும். அவர் டிஎம்டி சார் அந்த ஒரு இதில் வந்து அவர் எவ்வளவு அதில் அந்த பிரித்து அழகாக அந்த சுரங்களை ரொம்ப டஃப் இந்த கீர்த்தனை நிச்சயமாக காலவாரம் அது கரெக்டாக அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா சிற்றஸ்வரத்தில் டெஃபினட்டாக வாங்கிடுவாங்க. அது ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு அவருக்கு தான் அந்த ஒரு இது எல்லாமே ஃபுல்லாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா. Thank you.
Oh,
கொஸ்டின்ஸ் வரலாம். அது என்ன நாலாவதுல பார்த்துட்டு சொல்லணும். எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் இருக்கு. சோப்பில் பாடுறோம் இல்லையா, அதில் எவ்வளோ பெரிய சிட்டு சொல்கிறோம், பெரிய இதே சிட்டு சொல்கிறோம். ஸோ இது அந்த பிரித்து பாடுற விதத்தில் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக பாடணும். அதை ரொம்ப அழகாக அதை அவர் போட்டிருக்காரு. அதில் எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான், டிஎம்டிசிக்கு தான். பட் இதில் என்னன்னா, பல்லவி சேஷையர் வந்து போட்டாரா சிட்ட சொல்லம்னா இல்லை, அவர் போடலை. இந்த டிஎம்டி போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த ராகம் வந்து ஊர்மிகான அப்புறம் கொடுத்துருக்காவா. இதனோட ராகம் ஒரிஜினல் பேர் வந்து சுத்த ராகம்னு பேர் இதுக்கு, சுத்த, அவ்வளோதான். அப்புறமா வந்து தாளம் திசர ஏகம், அது எப்படி வேணால் இதை வந்து ஒரு சிட்ரேட் பண்ணுறதுக்காக ஆயுதாளத்தில் அவன் பண்ணியிருக்கான். பண்ண வேறு ஒன்றும் டவுட் சொல்லுவாங்க. தேங்க்யூ. அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு சொல்லி கொடுத்த அவ்வளோதான். எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான். எல்லாம் நல்லா பண்ண தோசை தோசை தோஷம் இல்லை தோசை நல்லா பாடுறாங்க. இல்லட்டா இந்த கீர்த்தனை வந்து சொல்லித்தர முடியாது. முதல்ல அப்புறம் உங்களுக்கு இதுவே ஒரு இந்த ஆசிட் டெஸ்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு தட்டி தட்டி பாடிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரே தட்டில் ரொம்ப கஷ்டம் அது. அப்போ அந்த லயம் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். சும்மா ஒரு ஒரு ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரே ஒரு ஒரே ஒரு சிட்ட சுருத்த மட்டும் ஒரு தட்டில் பாருங்கள். ஒரு ஆள் தான் ட்ரை பண்ணுவோம். அதாவது
இந்த சிட்ட சொற்றில் சமம் எங்கெங்கே வருது நோட் பண்ணிக்கணும். அதாவது எதுவுமே வந்து ஒரு எப்படி பாடணுங்கிற மெத்தட் இருக்கு, அதை நம்ம எப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அபாவோட சௌரியம் தான் இது. நான் அப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி நினச்சிட்டேன்னா ஒரு சிட்ட சொற்ற தாளம் போடும்போது சமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து கிறிஸ் கிராஸாக போயிட்டு இருக்குது இதில். அப்படி சுற்றுச்சூழல் போகும்போது அந்த சமத்தை கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் கணக்கை பார்க்கணும் அதில். அந்த சமத்துக்கு மட்டும் கணக்கு பின்னாடி இப்படி எடுத்துகிட்டு வந்து விழுந்துடக்கூடாது இதில். அதையும் பார்த்துட்டு பிளான் பண்ணி பாடினா அப்போ பாடும்போது அந்த சுற்றுச்சூழல் பிரமாதமாக இருக்கும். பத்து பேர் பாடினாலும் அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணி பாடினா உங்களுக்கு தனியாக தெரியும், ஓஹோ இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்படி போடும்போதே கொஞ்சம் எல்லோரும் அலர்ட் ஆகிடுவான். அந்த ஒத்த தாளம் போடும்போது அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்படி தான் பாடியிருக்கா பெரியவாள்லாம். அத்தனை இதுவும் அப்படி அப்படி காமிச்சாலும் அவ்வளோதான் அது. அதில் அந்த பாயிண்ட் நுக்கு. இது வெறும் ஆறு, இது இதில் ஒம்பது இருக்குது, ஏழு இருக்குது, பல்லவி இருக்குது. அப்புறமா சங்கீர் நட பல்லவி இருக்குது, மிசர் நட பல்லவி இருக்குது. மிசர் நடையெல்லாம் போட்டால் தக்க தீம்பி தாக்கிட்ட, தக்க தீம்பி தாக்கிட்ட, தக்க தீம்பி தாக்கிட்ட, தக்க தீம்பி தாக்கிட்ட, ஒன் டூ. இதில் பல்லவி பாண்டு வரணும் பண்ணணும் அதில். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா, இந்த திசை திருப்பிடல அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா கந்த சரவணபபதமரடிலை தந்தா அந்தம்பிகு செந். இதில் மூணு காலம் பண்ணணும். பல்லவி நார்மலாக பார்த்தா அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா, இங்கே பாடி பேர் சும்மா ஒரு பாடுங்க தக்க அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா. ரெண்டு தள்ளி பாடு திருப்பியும் தக்க அந்தம்பிகு செந்தில் மிஸ்ஸர் 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 அது தக்க அந்தம்பிகு செந்தில் வளர் வேல அஞ்சு கருவா தக்கிட்ட அந்த கரவடபதமலரினை தந்தாள் அந்தம்பிகு செந்தில் வளர் வேல. இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மிஸ்ஸர் நடைன்னு சொல்ல மாட்டோம், மிஸ்ர சாப்பு தாளம்னு சொல்லுவோம் நாங்கள். திசிர திருப்பினர் மிஸ்ர சாப்பு. இது டெக்னிக்கலாக வந்து மிஸ்ர நடக்கடை மிஸ்ர நடக்கிறது. இப்போ நடக்கும் போது அதனோட ஒரு கேரக்டரே மாறும். எப்படி மாறுறது? இதே இதே ஸ்பீடுக்கு தக்கிட்ட தக்க திமி இருந்தது தக்கிட்ட தக்க திம்பி தக்கிட்ட த அப்படி போட்டுக்கணும். தக்கிட்ட தக்க திம்பி தக்கிட்ட தக்க திம்பி தக்க திம்பி தக்கிட்ட தக்க திம்பி தக்கிட்ட தக்க திம்பி அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா தக்க அந்தம்பிகு செந்தில் பலர் வேலவா. கழண்டு போயிடும், ஒன்றும் நடக்காது. அதனால் லயம் பாடுறவாளை வந்து ஓவராலாக பாடுறவாளை சில பேர் பொதுவாக என்னவா லயம் பாடுறா சார் அப்படி அலட்சியமாக சொல்லுவாள். அதெல்லாம் கிடையாது, சாதாரண விஷயம் இல்லாது. அந்த கண்ட்ரோல் அந்த 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 எப்படி அந்த தபஸ் அது இருந்தால் தான் வந்து எப்படி ஒன்று ஏழு நிற்காது. ரொம்ப கஷ்டம் அது. பாடின வித்வான்கள்லாம் இருக்கா, பெரியவாள்லாம் இருந்திருக்கா. அதில் சாதாரண விஷயம் இல்லாது. அப்போ எவ்வளவு அது பண்ணினா அது பண்ண முடியாது. அதை விட்டுவிட்டு ஈஸியாக அப்படி போட்டு பாடிடலாம். அந்த இது வந்து மிஸ்ர சாப்புத்தாள பல்லவி. இது மிஸ்ர நட வேற சத்துசுற்றில் போயிட்டு. ஸோ அவ்வளோ பியூட்டிஸ்லாம் இருக்குது. ஏன் இது சொன்னேன்னா இவர் இந்த சிசர் நடையில் வந்து கிராஸாக அப்படி போட்டிருக்காரு அதில் இந்த சிட்டஸ்வரத்தை. அந்த கணக்கை புரிஞ்சுட்டா தாள தப்பு இல்லாமல் அவங்க பாடி முடிக்கணும்னு முடிக்க வேண்டாம். நல்லா பாடி முடிக்கலாம் அதை. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நல்லா பண்ணணும். பட் எல்லாம் நல்லா பாடணும், ரொம்ப நல்லா பண்ணணும். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.